சூரா முல்கினை தினமும் ஓதினால் கபரின் தண்டனையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதனை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். உண்மையிலே கபரின் தண்டனையில் இருந்து பாதுகாப்பு பெற சூரா முல்கினை மட்டும் ஓதினால் போதுமா? இந்த கேள்வி முஃப்தி மெங்க் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் வழங்கிய பதிலின் சுருக்கத்தினையே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா முல்கினை ஓதினால் கபரின் வேதனையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்குமா? ஆம், அது பற்றிய ஒரு ஹதீஸ் உள்ளது. எனினும் நாம் ஒரு விடயத்தினை நன்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைப் போலவே தான் சூரா கஹஃப், சூரா வாக்கியா, சூரா முல்க் என இந்த சூராக்களினை ஓதினால் இவற்றுக்கெல்லாம் தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு என ஹதீஸ்கள் பல உள்ளன. எனினும் நாம் இஸ்லாத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட வாழ்வொன்றை வாழ்ந்து கொண்டு நாம் தினமும் சூரா முல்கினை ஓதிவிட்டு கபரின் வேதனையில் இருந்து நான் பாதுகாப்பாக உள்ளேன், எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என நினைத்து கொண்டிருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளினை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மரணித்தால் ஒருவருக்கு கபரின் தண்டனை ஏற்படாது என கேள்விப்பட்டு ஒரு மனிதன் அந்த தினத்தில் தற்கொலை செய்து கொண்டால் அது சரியான விடயமா? இல்லை, அது முற்றிலும் தவறான விடயம். முற்றிலுமே அது பிழையான விடயம். எனவே சூராக்களினை ஓதுவதை பற்றி கருதும் போது, குர்ஆனினை ஓதுவதை பற்றி கருதும் போது அந்த விடயங்கள் எம் வாழ்வில் கடைபிடிக்கப்பட வேண்டும். மேலும் அது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு அதனுடைய பயன் கிடைக்கும். குர்ஆனின் முதல் வசனம் தொடக்கம் கடைசி வசனம் வரை சொல்லப்பட்டுள்ள அனைத்துமே அற்புதமானவை. ஒவ்வொரு வசனத்திலும் ஏதாவது செய்தி குணமடைதல் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் குர்ஆனில் குறிப்பிட்ட அளவை ஓதி வாருங்கள். படிப்படியாக ஒவ்வொரு நாளும் குர்ஆனின் ஒரு குறிப்பிட்ட அளவினை ஓதுங்கள். அப்படி செய்யும் போது குறிப்பிட்ட கால அளவில் உங்களால் முழு குர்ஆனினையும் ஓதி முடிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பயனானது, உங்களுக்கு கிடைக்கும் கூலியானது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட சூரா என்றினை மட்டும் ஓதி வருவதன் மூலம் கிடைக்கும் பயனை விட மிக மிக சிறந்தது.